விரைவில் நடைபெற இருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தல் 2021 முன்னிட்டு மக்களின் மனநிலையை அறிய களத்தில் இறங்கியது ஆதன் தமிழ். இதில் உங்கள் ஓட்டு திமுக கூட்டணிக்கா அதிமுக கூட்டணிக்கா அல்லது மற்றவர்களுக்கா, மற்றவர்கள் என்றால் என்ன காரணம் என்ற கேள்விகளோடு மக்களை சந்தித்தோம். மக்களின் பதில்கள் இதோ. திமுக மட்டும் தான் ஜெயிக்கும். ஏற்கனவே இந்த ஆட்சியில் எல்லா சின்ன சின்ன கடைகளெல்லாம் லஞ்சம் அது இதுன்னு பெருகி போச்சு. அதனால் நாங்கள் திமுகவை வரவேற்கிறோம், எதிர்பார்க்குறோம். இப்போ ஏடிஎம்கே தான் தோராயமாக சொல்லணும்னா திமுக வரும்னு நினைக்கிறேன். இந்த ஆட்சி சரியில்லை, அதனால் திமுக வரும்ன்றது மக்களுடைய கருத்தாக இருக்குது. ஊழல், இந்த கொரோனா இது அந்த மாதிரி நிறைய விஷயங்களை தவறான விஷயங்களை செய்கிறாங்க. அதனால் திமுக தான் வரும்னு நினைக்கிறேன். ஏடிஎம்கே தாம்மா, நம்பிக்கை தான் ஏடிஎம்கே வரும்னு. வேற என்ன, அம்மாவோட போச்சு, ஐயாவோட போச்சு. ஐயா மகராசை இருந்திருந்தா நாங்கள் இப்படி ஏழை கஷ்டப்பட மாட்டோம், தெரியுமா? அந்த அம்மா இருந்தாலும் கஷ்டப்பட மாட்டோம். 5000 ரூபாய் போட்டிருப்பாங்க. 1000 ரூபாய் கொடுத்துட்டு எப்படி தள்ளுறது 4 மாதம் சொல்லுங்க. ரொம்ப கஷ்டப்படுற ஐயா, இந்த 4 மாதமாக ரொம்ப கஷ்டம். 1000 ரூபாய் அரிசி போடுறேன்னு புழுத்த அரிசி போட்டால் அது எவன் சாப்பிடுவான்? ஆ இல்லை, யாருமே வரமாட்டாங்க இந்த வாட்டியை. வரமாட்டா, ஓட்டுக்கே வரமாட்டோம் நாங்கள் போடுறதுக்கு. இது வந்து நம்ம சொல்ல முடியாது. இல்லை, வேறு யார் யார் வந்தாலுமே யார் எது மக்களுக்கு எதுவும் சேவை செய்கிறது கிடையாது. எல்லா கட்சியுமே அப்படி தான் இருக்குது. வர்ற கட்சி எதுவுமே மக்களுக்குன்னு ஒரு எதுவுமே நினைக்கிறது கிடையாது. அவங்க சேஃப்டி பண்ணுற அவங்க சொத்து சேர்க்கறதுல தான் இருக்கிறாங்க. தவிர மக்களுக்கு தொகுதிக்கு இது செய்யணும்ன்றது யாரும் நினைக்கிறதே கிடையாது. ஸ்ரீநகரை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே தான் வரும்னு நினைக்கிறேங்க. நல்லது யார் பண்ணுறாங்களோ அவங்க வரட்டும். திமுக தான் ஜெயிக்கும். ஏடிஎம்கே டிஎம்கே தான் வரணும்னு அவசியம் இல்லை. சுயேட்சையாக ஒரு ஒரு தொகுதியில் ஒருத்தர் எப்பயும் நிற்பாங்க. அவங்கள யார் நம்ம தான் தேடி கண்டுபிடிச்சி நம்ம தான் ஓட்டு போடணும். தனியாக சுயேட்சை நல்லவங்க யார் நிறைய பேர் நிற்பாங்கல்ல, ஸோ அவங்க வரலாம். எந்த கட்சி வந்தும் எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதுக்கே தொல்லை தொந்தரவு கொடுக்காத இருந்தால் போதும், நாங்கள் ஓச்சுக்கோம். எனக்கு முத்து முக்கியம் கொடுத்தது ஸ்டாலின் ஐயா தான். அவர் தான் எனக்கு, அவர் வரணும், அவர் பதவியில் உக்காரணும். டிஎம்கே தான் கன்ஃபார்மாக ஆட்சி அமைக்கும். தளபதி மு க ஸ்டாலின் தான் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. ஏடிஎம்கே தான் ஜெயிக்கும், சத்யா தான் ஜெயிப்பாங்க. ஸ்டாலின் வந்தானே ரவுடி சைதமாக ஆகும். பழைய பெரிய அரசியல் கட்சியும் இல்லாமல் இருந்தால் நாடு உருப்படுங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இப்போ சுச்சுவேஷன் இப்போ சின்னமாக உள்ளே இருக்கிறாங்க. சப்போஸ் வெளில வந்தாங்கன்னா எது வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் மாறலாம். ரெண்டுமே வராது. ஆக்சுவலாக வந்து இப்போ இருக்கிற ஸ்டெண்டுக்கு வந்து டிஎம்கே ரெண்டாக உடைய போகுதுன்னு ஒரு கேள்வி. அகைன் அதே ஆட்டம், ஏடிஎம்கே ரெண்டாக உடைய போகுது. அப்படி இருக்கும்போது எல்லாமே துண்டு துண்டாக போகும்போது இப்போ இருக்கிற ஸ்ட்ராங் பார்ட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து உடையுது. ஆகையினால இப்போ இருக்கிறதுல கம்பேர் பண்ணும்போது பெட்டர் ரஜினிகாந்த் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் இது வந்து இந்த ஆன்மீக இதாக இருக்கிறனால மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் தே ஆர் லைக்கிங் தட் மேன். இடதுசாரிகள் பக்கம்தான் இந்த தேசம் போகும்போது தவிர வலதுசாரி பக்கத்தில் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, வரம் வராது. ஏடிஎம்கே வளர்த்துக்கு எல்லா வித காரணம் அங்கங்கே வந்து இந்த கொரோனா காலத்தில் வந்து அவங்களுக்கு வந்து வேண்டிய அரிசி இரிசி ரூபா கொடுத்துருக்காங்க. பருப்பு அரிசி விலை இல்லாமல் கொடுக்காங்க, எண்ணெய் கூட கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு எந்த அளவுக்கு ஜனங்களுக்கு ஒரு அடித்தட்டு மக்களுக்கு செய்யணுமோ செய்துட்டு வராங்க. டிஎம்கே வரலாம், அப்படி இல்லைனா பிஜேபியோட கூட்டணி பொறுத்து இருக்குது. எந்த கட்சி வந்தாலும் பரவாயில்ல, எது வந்தால் நான் நாட்டுக்கு நல்லது பண்ணால் போதும், அவ்வளோதான். வேறு என்ன, திமுக கூட்டணிக்கு தான் பொதுவாக தமிழ்நாடு ஃபுல்லாக வாய்ப்பு இருக்குது. பல கூட்டணிகள் சேர்ந்தாலும் இன்னும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு. ஆளுங்கட்சி மேலே கொஞ்சம் விருப்பம், மக்களுடைய விருப்பம் இருக்குது. அப்போ வந்து எதிர்கட்சி கொஞ்சம் சாதகம் மாட்டோம். இந்த வாட்டி டிஎம்கே வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இல்லை, ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு வானந்தான் தோணுது. போன ஒரு 4 நாள் முன்னாடி ஒரு கடைக்கார், நான் வந்து ஆக்சுவலி மார்க்கெட்டிங் லைனில் இருக்கேன், ஒரு கடைக்கார் என் காலை தொட்டு கும்பிடாத குறையா தயவுசெய்து டிஎம்கேக்கு போடு. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் டிஎம்கே தான் வரும். தேர்தல்னால என்ன மாறுச்சு, ஒன்றும் மாறின மாதிரி எனக்கு எதுவும் தெரில. டிஎம்கே பொறுத்த வரைக்குமா டிஎம்கே தான் வரும். நம்ம ஜெனரேஷனில் நம்ம எங்களை காப்பாற்றுறதே கஷ்டம், வருங்காலத்தில் நம்ம தந்தவியில் காப்பாற்றுறது அதை விட ரொம்ப கடுமை. ரெண்டு கட்சிக்குமே தகுந்த தலைவர்கள் யாருமே இல்லை. இப்போதைக்கு சொல்ல போனாங்க புதுமை எதிர்பார்க்குறாங்க. புதுமை வந்தால் வரவேற்கத்தக்க விஷயம் தான், நாங்கள் வரவேற்கிறோம் சார். யங்ஸ்டர்ஸ் வந்து பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நேர்மையாக நடந்தாக்கா ஆளும் கட்சி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நேர்மையாக நடந்தா எலெக்ஷன் டிஎம்கே தான் வரும்னு எதிர்பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே வந்துடும், அவ்வளோதான். கூட்டணியை பலத்தை வச்சு தான் நிர்ணயிக்க முடியும் முதல்ல. ஏன்னா 2 வாட்டி வந்து 3 வாட்டி தொடர்ந்து ஏடிஎம்கே தான் ஜெயிச்சிருக்கு. இந்த வாட்டி வந்து கூட்டணியை எப்படி நிர்ணயிக்கிறாங்களோ அதை வச்சு தான் நம்ம பேச முடியுமே தவிர தனிப்பட்ட முறையில் வந்து கருத்து சொல்கிறதுக்கு எனக்கு உடன்பாடு கிடையாது. திமுக தான் வரும்.
என்ன காரணம்? மக்கள் டிஎம்கேவில் அவ்வளோ பற்றா இருக்கிறாங்க தான் காரணம். டி நகர் தொகுதி வரைக்கும் முதல்ல எல்லாம் காங்கிரஸ் இருந்தது. காங்கிரஸ் அடிச்சு போனோன்னா அப்புறம் என் டிஎம்கே வந்தது, அப்புறம் ஏடிஎம்கே வந்தது. இப்போ இருக்கிற ட்ரெண்டில் பார்க்க டிஎம்கே வரலான்னு ஒரு ஐடியா. நம்ம குறிப்பிட்டு இவங்க தான் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. இது வரைக்கும் ஆளுங்கட்சி தான் வந்துக்கினு இருக்கு 10 வருஷமாக. நான் எதிர்கட்சி வரலை, வாய்ப்பு கொடுக்கல. இந்த வருஷம் மக்கள் கையில் தான் இருக்குது. நம்ம எதுவும் சொல்கிறது டிஎம்கே தானா? என்ன காரணம்னா எதுவுமே நடக்கலண்ணா அந்த ஆட்சியில். ஏடிஎம்கே ஆட்சியில் டிஎம்கே தானே ஜெயிக்கும். டிஎம்கே தான் ப்ரோ. ஏடிஎம்கேல வந்து அந்த அளவுக்கு எதுவுமே உதவியெலாம் பண்ணுறது இல்லை. கஷ்டப்பட்டது போதும். இந்த அளவு டிஎம்கே தான் வரணும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. டிஎம்கே தான் ப்ரோ ஜெயிக்கும். எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே தான் வரணும். டிஎம்கே தானே ஜெயிக்கும். ஸ்டாலின் எதிர்பார்க்குறோம். அன்புமணி ராமதாஸ் தான் வருவார். அவரு நல்ல கொள்கை, சீட் அடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது, தேவையில்லாமல் அந்த பொண்ணுங்களை போய் யூட்டிங் சேர் பண்ணக்கூடாது, அது மாதிரி நல்ல கொள்கையை வச்சுருக்காரு. அதனால் அன்புமணி ராமதாஸ் வந்தால் நல்லாயிருக்கும். சீமான் வரணும்னு ஆசை. அவர் நல்லா இது பண்ணுறாரு. அதனால் சீமான் வரணும்னு நம்மளுக்கு ஆசை. யாரு ஒன்று இந்த ஏரியாவில் டிஎம்கே வரும். ஆனால் எனக்கு ஆசை சீமான் வரணும்னு. டிநகரை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேவும் கிடையாது, டிஎம்கேவும் கிடையாது சார். வேறு ஏதாவது புதுசாக வந்தோன்னாக்க சான்ஸ் இருக்குது. இங்கே டிஎம்கே தான் வரும்னு நினைக்கிறேன். இப்போ ஏடிஎம்கே எதுவுமே சரியாக பண்ணலை. ஸோ அதனால் மக்களுக்கு ஒரு சேஞ்சஸ் வேணும்னு எதிர்பார்க்குறோம். பிஜேபி வரத்துக்கு சான்ஸ் கிடையாது. அப்படின்னாலும் டி நகரை பொறுத்தவரை டிஎம்கே கூட்டணி தான் ஜெயிக்கணும். ஏடிஎம்கே தான் வரும் கண்டிப்பாக. டி நகர் தொகுதினு சொல்கிறத விட மொத்த தமிழ்நாட்டிலே வந்து இப்போ வர்ற இப்போ நடக்கிற கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி ரெண்டு பேரும் வர வந்து வரணும் தான் நல்லாயிருக்காது. புதுசாக யாராவது வரலாம். இப்போ இருக்க பொசிஷன் பார்த்தா எடப்பாடி தான் திரும்பி அதே மாதிரி வருவார் நினைக்கிறேன். ரெண்டு முக்கியமான தலைவர்கள் இப்போ இல்லை. ஏடிஎம்கேல அவங்க இல்லை, டிஎம்கேல அவங்க இல்லை. ஆனால் இந்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்து மக்கள் வந்து வேறு ஒரு இது தேடுறாங்க. ஆனால் இப்போ கரெக்டாக சொல்ல முடியாது. இப்போ கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் இந்த எலெக்ஷன். திமுக தான் ஜெயிக்கும். காரணம் வந்து இந்த கொரோனா இதில் டவுனில் யாருக்கும் இது சரி சரியாக இப்போ மக்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, எல்லாம் போட்டாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். திமுக அவர் மக்களுக்கு நல்லா சேவை செய்கிறாரு. கொரோனா அந்த அரிசி வரப்பில் கொடுத்துக்கிறாரு. சூரியன் தான். திமுகவுக்கு தாங்க மெஜாரிட்டி இருக்குது. தடி எடுத்தவங்களாம் தண்டல் காணன்ற மாதிரி அதிமுக செயல்படுறதுனால அதிருப்தியில் இருக்காங்க. அதனால தான் திமுக வரத்துக்கு சரியான வாய்ப்பு. இல்லை சார், இப்போ உள்ள சூழ்நிலை வந்து எதுவுமே எலெக்ஷன் நடக்குமான்னு சந்தேகமாக இருக்குது. மக்கள் வந்து சூழ்நிலைகளில் அவங்க மனநிலை ரொம்ப பாதிச்சிருக்கு. இந்த பக்கமாக அந்த பக்கமாக இன்னும் முடிவு பண்ண முடியாத சூழ்நிலை இருக்காங்க. சூரியன் தான் செய்வார். அவர் வந்தால் நல்லா செய்வார். இப்போலாம் அவங்க நம்பிக்கை தான். சூரியன் தான் வரும். டிநகர் பொறுத்தவரையிலும் டிஎம்கே தான் கன்ஃபார்ம்டாக வரும். மக்களை யாரும் கவனிக்கவே இல்லை. அவங்கவுங்க சூழ்நிலை பார்த்து நான் அவங்கவுங்க இருக்கிறாங்க. என்ன கேட்டால் நான் கேப்டன் தான் நான் வரணும்னு சொல்லுவேன். அவரால் தான் வந்து நல்லதே நடக்கும். அவரால் தான் ஒரு மாற்றமே வரும். கேப்டன் தான் ஜெயிக்கும் நானா. ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஒன்றுமே சரியில்லைங்க. எங்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுது ரொம்ப. அதனால் இந்த வருஷம் டிஎம்கே வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ ஆண்டுகிட்டு ஏதோ ஆராய்ச்சி இல்லாமல் ஏதோ ஓரளவுக்கு ஓடும். மக்களுடைய சேவை இப்போதைக்கு நின்று இருக்குது. அவங்க போகிற லெவலில் ஏதாவது பார்த்து செய்வாங்க. ஸ்டாலின் தான் வரணும். டிஎம்கே தானே வரணும். மாடு மேய்க்கிற ஆடு மேய்க்கிறவனை கொண்டு வந்து முதலமைச்சர் இந்த மாதிரி பண்ணால் ஏழைப்பாளையங்கள்லாம் இந்த கொரோனாவில் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? யாரும் கண்டுக்கிறது இல்லை. ஆனால் மு க ஸ்டாலின் தன் சொந்த செலவில் மக்களுக்கு அங்கங்கே நல உதவி திட்டங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. வர்றது மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக மறுபடியும் உதயம் ஆகும். இது உண்மை. யார் வந்தாலும் சரி எதுவும் நிலை செய்ய மாட்டாங்க இதுக்கு மேலே. டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டும் வரக்கூடாது. புதுசாக ஒருத்தர் வரணும். ரஜினி வந்தால் நல்லா. மக்களுங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. யார் வந்தாலும் நல்லது செய்யணும். இப்போ நம்ம படுறோம் பாருங்கள் பாடு. கொரோனா கொரோனான்னு கஷ்டப்படுறோம். ஒன்றுமே தீர்வு வர மாட்டுது. ஏதோ நல்லது நடந்தால் நமக்கெல்லாம் நல்லாயிருக்கும். கமல்ஹாசன் கட்சி ஜெயிக்கணும், இல்லைன்னா ரஜினி கட்சி ஜெயிக்கணும். இவங்க ரெண்டு பேர் தான் அது வரைக்கும் ஆட்சி செய்யலை. அங்கே வந்தானா அவங்க ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தமிழ்நாடு முதல் வந்து இப்போது இருக்கிற மக்களுடைய நிலவரத்தை பார்த்தீங்கன்னாக்கா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு தலது பட்சமாக தான் இருக்கார். அவ்வளோ ஒரு ஒரு தொழில்துறைக்கு வந்து அவர் உதவி பண்ணியிருக்காரு. ஒரு சில தொழில்துறைக்கு வந்து அவர் கண்ணுக்கு தெரிஞ்சு அது வந்து அவர் பார்க்காம தான் இருக்கிறாரு. அப்படின்னும் போது எங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? யோசிக்காமலாம் வந்து எடப்பாடி தான் போடணும், டிஎம்கே தான் போடணும் அப்படிலாம் வந்து எடுக்க மாட்டோம். இன்னும் இருக்குது. இன்னும் இந்த முழு லாக்டவுனும் முடியணும். இந்த முடிவுக்குள்ளே இவங்களுடைய மாற்றங்கள்லாம் எப்படி எப்படி இருக்குது, அவங்க என்னென்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் நாங்கள் வந்து கணிச்சுட்டு தான் ஆக அதுக்குண்டான இது நாங்கள் ஒரு கெஸ்ஸிங்கில் தான் சொல்கிறேன் டிஎம்கே வருவாங்க அப்படின்னு. இது ஏடிஎம்கே டிஎம்கே வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. எங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் சீமான் வந்து சான்சஸ் இருக்க மாதிரி தெரியுது எனக்கு. புதுசாக யாராக வந்தால் நல்லாயிருக்கும். இப்போது நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அதிமுக தாங்க. ஏன்னா தொடர்ந்து நல்லது செஞ்சுன்னு வர்றாங்க அதிமுக தான்.
வாய்ப்புகள் வந்து டிஎம்கேல ஸ்டாலின் தான் வாய்ப்பு அதிகம். இந்த வட்டம் முக ஸ்டாலின் இது அல்ல இவர்தான் ஸ்டாலின் தான் வர சட்டசபை எலெக்ஷனில் வந்து இப்போ இருக்கிற வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கிற டிஎம்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஸ்டாலின் தான் வருவார், அது கன்ஃபார்ம். டிஎம்கே தான் வருவாங்க சார். பழனிசாமி தான் முதல்ல வருவார். அவர் இப்போது செய்கிற முத கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தால் கூட இப்போ நல்லா செய்கிற மக்களுக்கு. அது அடுத்தது ஸ்டாலின் தான். ஆமாம், எல்லாம் வெறுப்பு எல்லாம் வெறுத்து போச்சு. ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய தலைவர், அவர் ஒரு ஆளாக இருக்கிறாருங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைக்கு மக்களுடைய நிலைமை, இன்றைக்கி ஸ்டாலின் வந்தால் தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியுன்ற நிலைமை ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கி இருக்கக்கூடிய விலைவாசி ஏற்றம், வேலையில்லா திண்டாட்டம், கொரோனா பிரச்சனைகள், கொரோனாவினால மக்களுடைய வாழ்வாதாரெல்லாம் அழிஞ்சு மக்கள் வந்து இன்றைக்கி சாதாரணமாக எல்லா மக்களும் அழிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. இவர்களெல்லாம் மீட்டெடுக்கிறதுக்கு ஸ்டாலின் வந்தால் தான் முடியும். அதனால் அடுத்த முதல்வருக்கு ஸ்டாலின் தான் தகுதியானவர், ஸ்டாலின் தான் வரணும்.